தகாய்ஸ், அதாவது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள் சொல்லிவிடுவாங்க, ஒன்று திட்டிடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று பேசிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு சூழலை நம்மளை உள்ளாக்கிடுவாங்க, இல்லை நம்ம ஒன்று சொல்கிறோம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்லை நமக்கு புரிஞ்சா அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழல்களில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த மனுஷன் எந்தளவுக்கு சிந்தனைத்தன்மை இருக்கோ, எந்தளவுக்கு அந்த மனுஷனுக்கு எக்ஸ்போஜர் இருக்கோ, இல்லை வாழ்க்கையில் அவர் முன்னாடி அடிபட்டிருந்தாலோ, இல்லை இன்செக்யூரான ஒரு மனுஷனாக இருந்தாரோ, அவரோட காயங்களை தான் நம்ம மேலே வந்து அதை வந்து வார்த்தைகளால் வெறுப்பாகவோ ஏதோ தூக்கி போடுவாங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, நம்ம மேலே தப்பு கிடையாதுங்க, இட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். அடுத்தவங்க மேலே கோவப்படுறான், தேவையில்லாமல் ஏதோ இன்சல்ட் பண்ணுறான், தேவையில்லாமல் பேசுகிறேன்னா இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். புரியுது இல்லைங்களா? ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஒன்று, முதல்ல நம்ம கோவம் வரும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த நேரத்தில் கோவம் வந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை பற்றி கொஞ்சம் பாவப்படுற மாதிரி தான் நீங்கள் ஒரு சூழல் அமையும். நான் அப்படி தான் எடுத்து போயிது. திஸ் இஸ் மை பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நான் பெருசாக ஒரு இதுவோ ஃபிலாசபி அப்படி சொல்ல வரல. என் வாழ்க்கையில் முன்னாடிலாம் கோவம் வரும், ஏன்னா அந்த மனுஷன் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு, ஏன்னா அப்படி பண்ணிகிட்டே இருக்காரு, நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் யோசிக்கும் போது, ஓ இவ்வளோ தான் அந்த மனுஷன், அந்த மனுஷனால் அந்த ஆணோ பெண்ணோ இவ்வளோ தான் அவங்களால யோசிக்க முடியும். திஸ் இஸ் தேர் பிரெயின் கெப்பாசிட்டி, திஸ் இஸ் தேர் தாட் ப்ராசஸ். அதனால் பாவமாக தான் எனக்கு வந்து ஒரு கோவம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் பாவப்பட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்து பாவப்பட்டு லைட்டாக சிரிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஸோ தட் இஸ் மை லைஃப். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நமக்கு புரியாமல் இந்த பக்குவம் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஐயோ நம்மளை அவர் அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், ரொம்ப ஆக்ரோஷமாகி நம்ம உடம்புக்கு எடுத்து நம்ம கோவப்பட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டு. டோன்ட் வேஸ்ட் டைம் கைஸ். உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த செய்கிற மனுஷனோ இல்லை நீங்கள் சொல்கிற மனுஷனோ உங்களோட மென்டல் ஃப்ரீக்வன்சியில் இல்லை, உங்களுக்கு புத்திசாலியாவோ இல்லை உங்களுக்கு ஒரு தன்மையான மனிதராக இல்லை. அதனால் அவங்களோட அந்த முட்டாள்தனத்தையோ இல்லை அந்த இன்செக்யூரிட்டியோ நம்ம மேலே நம்ம திணிச்சிக்க வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் டைம் திங்கிங் அபவுட் தி அதர் பர்சன். உங்கள் மேலே நான் சொன்ன மாதிரி தெர் இஸ் நத்திங் ராங் இன் யூ, இட் இஸ் அபவுட் தட் பர்சன்ஸ் லெவல் ஆஃப் பர்செப்ஷன். அந்த மனுஷனுக்கு இருக்கிற மூளை கூர்மை, சிந்தனை கூர்மை அவ்வளோதான் அவங்க அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நிம்மதியாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. ஓகே நண்பர்களே, என்னோட வாழ்க்கை பாடம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன். உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.